இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் ராம்ராஜ் டிஷு தோதி ஷர்ட்ஸ். நாடு முழுவதும் களை கட்டிய தீபாவளி பண்டிகை, பட்டாசுகளை வெடித்து பொதுமக்கள் உற்சாகம். சென்னையில் இரவிலிருந்தே பட்டாசுகள் வெடித்து வருவதால் மோசமடைந்தது காற்றின் தரம். அதிகபட்சமாக ஆலந்தூரில் 250 தாண்டி காற்று மாசு பதிவு. மதுரை மாடக்குளத்தில் அதிகாலை முதலே தொடங்கிய தீபாவளி கொண்டாட்டங்கள், குடும்பத்துடன் கொண்டாடுவது மகிழ்ச்சி அளிப்பதாக பொதுமக்கள் பேட்டி. இந்த வருஷம் தீபாவளி காலையில் வெள்ளனையே ஆரம்பிச்சாச்சு. நல்ல புத்துணர்வோடு கொண்டாட ஆரம்பிச்சிருக்கோம். காலையில் எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு, வீட்டில் வச்சு நான்வெஜ்லாம் ஒரு பொடி பிடிச்சிட்டு ஜாலியாக ஆரம்பிச்சிருக்கோம். வெடி நிறைய போட்டாச்சு, இன்னும் நல்லா வெடி வெடிச்சு கொண்டாடலான்ருக்கோம். ஈரோட்டில் குடும்பத்தினரோடு தல தீபாவளி கொண்டாடிய புதுமண தம்பதி, புத்தாடைகள் அணிந்து பட்டாசுகள் வெடித்து உற்சாகம். அயோத்தி சரயு நதிக்கரையில் 25 லட்சத்திற்கும் மேல் தீபங்கள் ஏற்றியும் ஒரே நேரத்தில் 1121 பேர் ஆரத்தி எடுத்தும் வழிபாடு. கோலாகலமாக நடைபெற்ற தீபோத்சவ கொண்டாட்டத்தில் இரு கின்னஸ் சாதனைகளை படைத்து அசத்தல். அயோத்தி சரயு நதிக்கரையில் கண்களை கவரும் வகையில் நடந்த லேசர் லைட் ஷோ, தீபாவளியையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டு ரசிப்பு. அயோத்தி ராமர் கோவிலில் விமர்சையாக கொண்டாடப்பட்ட தீபாவளி, விண்ணதிரும் வகையில் களை கட்டிய வான வேடிக்கை. ஜம்மு காஷ்மீரில் எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் உற்சாகமாக தீபாவளியை கொண்டாடிய வீரர்கள் பட்டாசு வெடித்தும் நடனமாடியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அருணாச்சலின் தவாங் பகுதியில் ராணுவ வீரர்கள் முகாமில் தீபாவளி கொண்டாட்டம், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், அமைச்சர் கிரண் ரிஜிஜு பங்கேற்பு. தவாங் முகாமில் நடந்த தீபாவளி கொண்டாட்டத்தில் திறமைகளை வெளிப்படுத்திய ராணுவ வீரர்கள், மல்லர்கம்பம் நிகழ்ச்சியை ஆர்வமுடன் ரசித்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். ராணுவ வீரர்களுடன் தீபாவளி கொண்டாடிய திரிபுரா முதலமைச்சர் மாணிக் சஹா இனிப்பு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தீபாவளி வாழ்த்து, அறியாமைக்கு எதிராக அறிவும் தீமைக்கு எதிராக நன்மையும் வெற்றி பெற்றதை குறிக்கும் விழா எனவும் கருத்து. பிரதமர் மோடி தீபாவளி வாழ்த்து, அனைவருக்கும் செல்வமும் வளமும் பெருக பிரார்த்திப்பதாக எக்ஸ் பக்கத்தில் பதிவு. இந்திய மக்கள் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்து தெரிவித்த புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதன், உள்நாட்டு தொழிலாளர்கள் உற்பத்தி செய்த பொருட்களை வாங்கி தீபாவளியை மகிழ்ச்சியுடன் கொண்டாட வலியுறுத்தல். தீபாவளி பண்டிகை நாட்டு மக்களின் ஒற்றுமை உணர்வை, சகோதர உணர்வை பலப்படுத்துகிறது. சாதி மத பேதங்களை கடந்து நாம் கொண்டாடும் தீபாவளி பண்டிகை எல்லோருடைய வாழ்விலும் ஒளிமயமான எதிர்காலத்தை கொண்டு வர வாழ்த்துகிறேன்.
சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளை ஒட்டி சிலைக்கு மலர்தூவி மரியாதை. காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் பிரதமர் மோடி. தமிழகத்தில் 15 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். மதுரையில் மீண்டும் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த கனமழை, குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதி. காரைக்காலில் இடைவிடாது கொட்டி தீர்த்த கனமழையால் மக்கள் அவதி, சாலைகளில் குளம் போல் தேங்கி நின்ற மழைநீரால் சிரமத்துக்குள்ளான வாகன ஓட்டிகள். தெலுங்கானாவில் பச்சை முட்டையில் தயாரிக்கப்பட்ட மயோனைஸுக்கு தடை, ஓராண்டுக்கு தடை விதித்து மாநில அரசு உத்தரவு. மத்திய பிரதேச மாநிலம் பன்கர் சரணாலயத்தில் 2 நாளில் 7 யானைகள் பலி, விசாரணைக்கு மாநில அரசு உத்தரவு. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பழைய பொருட்கள் குடோனில் பயங்கர தீ விபத்து, தீயை அணைக்க போராடிய தீணையற்ற வீடுகள். போரால் பாதிக்கப்பட்ட பாலஸ்தீனத்துக்கு இந்தியா தொடர்ந்து உதவும், ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் இந்திய பிரதிநிதி பர்வதனேனி ஹரீஷ் பேச்சு. பொருளாதார, வணிக மற்றும் நிதி தடையை முடிவுக்கு கொண்டு வருவது அவசியம் என்ற கியூபாவின் தீர்மானத்திற்கு இந்தியா ஆதரவு, ஐநா சபையில் இந்தியாவுக்கான முதன்மை செயலாளர் ஸ்னேகா துபே பேச்சு. இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.